வணக்கம், என் பேர் சரவணா. நான் பிரணவ் யோகா சேனலில் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். அதில் வர வீடியோஸு, மெடிடேஷன் வீடியோ இருக்கட்டும், யோகாசனம் எல்லாமே பார்த்துருக்கேன். அக்கா ரொம்ப அழகாக வீடியோஸ் எல்லாம் சொல்லித்தரீங்க, ஐயா ஆசனாஸ் எல்லாம். அண்ணாவும் மோட்டிவேஷன் வீடியோஸ் ரொம்ப அழகாக சொல்லித்தரீங்க. இப்போது அதில் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம வந்து இப்போ பைக்கு வந்து அதிகமாக ஓட்டுறோம், வேலைக்குனாலும் எங்கேனாலும் பைக்கு ட்ராவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அப்போது பைக் ஓட்டுறவங்களுக்கு முதுகெலும்பு பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனை, தோள்பட்டை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போது எனக்கு கூட இந்த தோள்பட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வலி இருந்தது. நான் வந்து ஆயுர்வேதா எடுத்து பார்த்தேன், அப்புறம் இப்போது ஃபிசியோதெரப்பி செஞ்சு பார்த்தேன். கொஞ்ச நாள் வலி தீருது, அதுக்கப்புறம் மறுபடி வலி எடுக்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த முதுகுத்தண்டு பிரச்சனைக்கு, மெயினாக இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு வர பிரச்சனையை தீர்க்கறதுக்கான உண்டான ஆசனாஸ் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அது சொல்லித்தாங்கண்ணா. அது வந்து எங்களுக்கு, எங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிற வழியை சொல்லித்தாங்க. நிச்சயமாக அதை நாங்கள் அந்த வீடியோஸை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறோண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. தேங்க்யூ சரவணா, உங்களோட ஃபீட்பேக்குக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கேள்விக்கு உண்டான பதிலை இன்னைக்கு ஆசனமாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானதுதான், என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு முதுகு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு உண்டான கார்டு வந்து நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு பைக்கில் போகும்போது வரக்கூடிய அந்த பேக் பெயின் பிரச்சனையை நம்ம ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முதல்ல முதுகு வலிக்கு முதல்ல பண்ணக்கூடிய ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா புஜங்காசனம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணுறதுன்னா, இதுக்கு நம்ம குப்புறப்படுத்த பண்ணணும். ஸோ எல்லாருமே குப்புறப்படுத்திக்கணும். குப்புறப்படுத்துட்டு நம்மளோட உள்ளங்கைகள் வந்து நெஞ்சு கிட்ட இருக்கணும். முழங்கைகள் ரெண்டும் உடம்போட ஒட்டி இருக்கணும். கால் ரெண்டும் மேட் அகலத்துக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கணும். ரெண்டு கால்களும் மேட் அகலத்துக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கணும். தாடை தரையை வச்சிருக்கணும். நம்ம மூச்சை ஒரு தடவை ஆழமாக உள்ளெழுத்து வெளியிட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து மூச்சை உள்ளெழுத்துட்டு அப்படியே உங்க கையை ஊனி உடம்பு அப்படியே மேல தூக்கணும். அடிவயிறு தரையில இருக்கணும், ஃபுல்லா தூக்க கூடாது. முதுக வளைச்சு அடிவயிறு தரையில வச்சு நீங்க மேல தூக்கணும். இப்படி ஒரு 10 கவுண்ட் உடம்ப கீழே வச்சிடலாம். இது ஒரு நிலை. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து இப்போ முழு கைகளையுமே ஊனி உடம்ப நல்லா மேல தூக்கிடணும். ஃபுல்லாக கையை ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணி மேலே தூக்குறதுக்கு அப்புறமா இப்போ உங்கள் உடம்பு திருப்பி அப்படியே உங்களோட ரைட் சைடு திரும்பி உங்களோட லெஃப்ட் லெக்கை பார்க்கணும். திருப்பி அப்படியே உங்களோட லெஃப்ட் சைடு திரும்பி உங்களோட ரைட் லெக்கை பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் முதுகு கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். திருப்பி உடம்பு அப்படியே கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க 3 சுற்றுகள் வரைக்கும் செய்யலாம். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ட்விஸ்டிங். இது எப்படின்னா, நம்ம மேலே படுத்து, அதாவது மல்லாக்க படுத்துக்கணும். மல்லாக்க படுத்துட்டு உங்களோட இடது கால் மேல வலது கால் வச்சுக்கணும். வச்சுட்டு கைகளை லேசா ஸ்ப்ரெட் பண்ணி உடம்ப வளைச்சு அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும். அதாவது காலை நீங்க ரைட் சைடு வைக்கும்போது உங்க உடம்ப தலையை வந்து லெஃப்ட் சைடு திருப்பிக்கணும். அதே மாதிரி காலை நீங்க லெஃப்ட் சைடு வைக்கும் போது தலையை ரைட் சைடு திருப்பிக்கணும். நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது உங்க முதுகுக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். இந்த ட்விஸ்டிங் பண்ணும்போது நீங்க மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது, நார்மல் பிரீத்திங்ல இருக்கணும். ஸோ இது ஒரு தடவை பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு காலமும் இப்படி தலையில வச்சுட்டு அதே மாதிரி ட்விஸ்டிங். இந்த மாதிரி ஒரு 5 டைம் பண்ணிக்கலாம்.
அடுத்தது காலை குத்தி வச்சுக்கணும். காலை குத்தி வச்சுட்டு உங்களோட கை ரெண்டையும் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு ட்விஸ்டிங் பண்ணிக்கணும். மூச்சு எந்த இடத்துலயுமே நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாது. உடம்ப அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா கால்களை குத்தி வச்சுக்கணும். குத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கைகளால நல்லா கோர்த்து பிடிச்சுக்கணும். ஃபுல்லா ரெண்டு கைகளையுமே நல்லா இறுக்கி பிடிச்சு முழங்கால் ரெண்டும் நெஞ்சுக்கிட்ட வர மாதிரி வச்சு அப்படியே பின்னாடி சாஞ்சு எந்திரிக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க முதுகுல இருக்கக்கூடிய எலும்புகளுக்குல ஒரு நல்ல மசாஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, இந்த தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி ஃப்ரீயா போயிட்டு வரணும். ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வரணும். நீங்க எந்த இடத்துலயுமே கஷ்டப்பட்டு பண்ணாம ஃப்ரீயா பண்ணீங்கன்னா போதும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப எஃபெக்டிவாகவும் உங்களுக்கு வேலை செய்யும். இதை நீங்க பண்ணி முடிச்சோடனே உங்களோட பேக் பெயின் ரிலீஃப் ஆகுறத நல்லா கவனிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வீடியோவை எடுத்து அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் நோட்டாக எடுத்து அனுப்பலாம், இல்லை நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது அதுக்கு உண்டான பதிலாக அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மேலும் உங்களை வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.